दे मगन तू या वियारिन पेरा ले। நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே இறை பலியினில் இணைந்திடுவோம் இறைவனில் கலந்திடுவோம் மண்ணில் மனித மலர இணைவோ இறைவனில் கலந்திடுவோம் இருப்பவரே இறை குலமாய் வருவோம் இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம் உறவு வளம் பெற உள்ளம் ஒரு பெற உலகில் சாட்சியாவோம் உறவு வளம் பெற உள்ளம் ஒரு பெற உலகில் சாட்சியாவோம் மாறி பலியின் நினைவு வாழ்வில் வசந்தம் வருது உழைப்போம் மண்ணில் மனிதம் மலர இணைப்போம் ஏழை எளியவர் இறைவன் செய்தியை ஏற்று மகிழ செய்வோம் மாறும் உலகினில் மாறாவும் அன்பினில் மாற்றம் கண்டு கொள்வோம் மாறி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே நினைவிடுவோம் இறைவனில் கலந்திடுவோம் இறைவனில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மானோடும் இருப்பாராக கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி இந்த நாள் திருப்பலியில் செயின்ட் ஜெர்ஜியூஸ் பாக்கூஸ் மற்றும் அல்காண்டா பேதுரு என்னும் புனிதர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் திருப்பலியில் தகுதியுடன் பங்கேற்க நம் பாவங்கள் குறைகள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் உள்ள முறிஞ்சவர்களை குணமாக்கும்படி அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வேற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஜெபிப்போமாக இறை வாய்ந்த வியத்து கருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாண்டுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே போற்றி போற்றி He who is not with me is against me, and he who does not gather with me scatters லூக்கா 11:23 என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார்
என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறச் செய்கிறார். கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சென்ட் இரேனியூஸ் ஆஃப் லியோன்ஸ் கோட்ஸ், இஃப் யூ அபாண்டன் யுவர் செல்ஃப் டு ஹிம் பை கிவிங் ஹிம் யுவர் ஃபெய்த் இன் ஹிம் அண்ட் சப்மிஷன் டு ஹிம், பட் இஃப் யூ ரெசிஸ்ட் ஹிம் and flee his hands, then the cause of your incompletion will remain not in him but in you who have not obeyed. உன்னையே நீ முழுமையாக ஆண்டவரிடம் கையளித்து அவரிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தால், உன்னுடைய விசுவாசத்தை அவர் மீது வைத்தால், முழுமையாக அவரிடம் நீ சரணாகதி அடைந்தால், அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து திறமைகளையும் சக்திகளையும் நன்மைகளையும் பெறுவாய். கடவுளுடைய மிக சிறந்த வேலைப்பாடாகவும் அது அமையும். God's perfect work. ஆனால் அவரை விட்டு நீ தள்ளி போனாயானால் ஒன்றும் நடக்காது. அந்த நடக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர் அல்ல, நீ அவருக்கு கீழ்ப்படியாததால், ஒத்துழைக்காததால். ஆகவே ஆண்டவரிடம் முழுமையாக உன்னை ஒப்படை என்பது இதனுடைய அர்த்தம். தீயவை தீய பயத்ததால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். குறள் 202. தீயவை எப்பொழுதும் தீவை தீமைகளை தான் கொடுக்கும். நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், கெட்ட மரம் முள் மரம் நல்ல கனியை கொடுக்காது, திராட்சை மரம் திராட்சை குடி கெட்ட கனிகளை கொடுக்காது. அதனதன் பலனை அதனுடைய பழங்களால் அறிவார்கள். பலன் தர வேண்டும், நல்ல பலனை தர வேண்டும், வெறுமனே இருக்கக்கூடாது. வி கிறிஸ்டியன்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சென்ட் தெரேஸ் ஆஃப் அவிலா. வி கிறிஸ்டியன்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய அங்கங்கள் நாம் ஒவ்வொருவரும். ஒருமுறை நான் கிறிஸ்மஸ் கிரிப்பு எப்படி ஜோடித்தேன் என்றால், சூசையப்பர் படத்துக்குள்ளே அனைத்து ஆண்கள் மகான்கள், பெரியவங்க சின்னவங்க எல்லா விதமான ஆண்கள் வர்க்கம் சூசையப்பரை, மாதாவுடைய எல்லா வகையான பெண்கள், குழந்தை இயேசு படத்தில் எல்லா குழந்தைகளும். We are Christians and we are members of the body of Christ என்பதை உணர்த்தும் வகையில், Sin scatters us, Christ gathers us. பாவம் நம்மை இயேசுவிடமிருந்து பிரிக்கிறது, ஆனால் இயேசு நம்மை ஒன்று சேர்க்கிறார், அரவணைக்கிறார். ஆகவே இத்தகைய பின்னணியில் ஆண்டவரை பார்த்து செபிப்போம். Lord Jesus, be the ruler of my heart and the master of my home. May there be nothing in my life that is not under your lordship. ஆண்டவரே, இயேசுவே, என் மனதின் மன்னராகவும் இல்லத்தின் அரசராகவும் இருந்தருளும். எதுவும் உமது ஆட்சியுரிமையின் கீழ் இல்லாமல் இருப்பதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நடந்தாலும் கோலம் அழிந்தாலும் காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும் உன் வாக்கு மாறாது. உம்மை பிறந்த பாவம் அழிந்தது, புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது, பாவம் ஜீவன் பாடுகிறது.
அக்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே, கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, உன் அல்ல இயேசுவே, உன் திருக்காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீய எதிரிடமிருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ ஆமேன். என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்பார்ந்த தொலைக்காட்சியின் விசுவாசிகளே, ஒரு மாதம் பஹ்ரைன் நாட்டிற்கு மறையுறை கொடுக்க சென்றிருந்தேன். பஹ்ரைன் நாட்டில் ஏராளமான கத்தோலிக்கர்கள் உலகத்தின் பல பகுதியிலிருந்து, ஆகவே அவர்களுக்கெல்லாம் அவர்கள் மொழியிலே திருப்பலி கொடுக்கப்பட்டது. அப்போ பக்கத்தில் சவுதி அரேபியா, அங்கே வந்து ஒரு பைபிள் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஜெபமாலை இருக்கக்கூடாது, படம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரிலிஜியஸ் போலீஸே இருக்கும். அப்பொழுது அன்புடி அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தது ஒன்று. இரண்டாவது, அந்த ஈஸ்டர் கிறிஸ்மஸ் காலத்தில் அந்த சவுதி அரேபியாவிலேருந்து பஹ்ரைனுக்கு வரத்துக்கு கடல்லையே ஒரு பெரிய பாலம், ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் காரில் வந்து பஹ்ரைனில் வந்து பூசை கண்டுட்டு போவாங்க. இவ்வளோ விசுவாசம் பார்த்தீங்களா. நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் நல்லா காயும் போது, ஐயோ எங்கேயாவது ஒரு மரம் இருக்காதா, நிழல் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கோம் இல்லையா. அந்த மாதிரி திருப்பலிகள் இல்லாத இடத்துல திருப்பலி எப்படியாவது கிடைக்காதா, இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம், ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அங்கே இருக்கும் பொழுது அங்கே போய் அங்கே கோயிலில் பூசை வைக்கும்போது அங்கே ஒரு சிஸ்டர் தான் பாரிஷ் ப்ரீஸ்ட், பங்கு சமையார் இல்லை, ஒரு சிஸ்டர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. எப்படியாவது ஒரு ஃபாதர் எங்கே இருந்தாலும் ஏற்பாடு பண்ணி பூசைக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அந்த பங்குக்கு எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க என்கிட்ட ஒன்று கேட்டாங்க, ஃபாதர் இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது, ஒரு கேம்லெட், ஒரு 20-30 குடும்பங்கள் இருக்கின்றன, அங்கே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் பூசை வச்சு 13 மாதம் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, உங்களால் முடியுமா வந்து அந்த இடத்துல ஒரு பூசை வைக்கணுமா, தாராளமாக வரமா, கண்டிப்பாக வரேன். அவங்க எல்லாம் கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி காத்திருக்கிறாங்க. போய் பூசை வச்சேன், ரொம்ப சந்தோஷம், தேங்க் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. 13 மாதங்களாக எங்களுக்கு இந்த கோவிலில் திருப்படி இல்லை. இப்படியெல்லாம் இடங்கள் உண்டு, ஆனால் நமக்கு தடுக்கி விழுந்தா கோவில், தடுக்கி விழுந்தா திருப்பலி. இப்பொழுது டிவியில் சொல்லவே வேணாம், ஏகப்பட்ட திருப்பலிகள் வர ஆரம்பித்து விட்டன. நல்லவைகளை தேர்ந்தெடுங்கள். அந்த மாதிரி இவைகளில் மிகச்சிறந்ததாக எப்படி உங்களுக்கு திருப்பலி அமைகிறது என்பதை அப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள். அன்பொழி வில் பி தி ஃபர்ஸ்ட் ஒன். ஏன் தெரியுமா, பாடலா வரிகள் தெரியும், வாசகமா அந்த வரிகள் தெரியும். அதே போன்று மறையுரைகளிலே முத்தான வசனங்கள் பவர் பாயிண்ட் ஸ்லைடில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது, ஆங்கிலத்திலும் தமிழிலும். இவைகளை எல்லாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இன்னும் ஆழமாக நாம் நம்முடைய ஆன்மீகத்தில் செல்ல முடியும். எப்படி இயேசு சொன்னாரோ, லான்ச் இன்டு த டீப் துக்கின் ஆழ்த்தும், ஆழத்திற்கு செல்க. இப்படி ஆழத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஒரு பிடிப்பு ஏற்படும். நேற்று ஒரு அன்பொழி நேயர், ஃபாதர் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன், வெரி மச் டிப்ரெஸ்ட், என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ தான் நான் அன்பொழியை பார்த்தேன், அன்பொழி அப்படியே இறுக பிடிச்சிட்டேன். எனக்கு அன்பொழி திருப்பலிகள், அன்பொழி ஆசீர்வாதங்கள் என்னை ஆன்மீகத்தில் திடப்படுத்தியது. இன்றைக்கு நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அன்பொழி என்று சார்ந்து பகிர்ந்தார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் அன்பொழி பிரிங்ஸ் காட் ஹோம், இறையொளி இல்லமெங்கும். இதை பிறருக்கும் அறிவிங்கள், யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கு இது போய் சேரும் வண்ணம் ஏற்பாடு செய்யுங்கள். ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி. எழுந்திருப்போம், ஆசீர் பெறுவோம், ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார்
உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று பாடுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாஸ்டர் திருஹிருதயமே, புனித சூசைய பிரேம், எங்கள் பேர் கொண்டு சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை. எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே இயேசுக்கே புகழ்.